நம்ம சேனலை பார்க்குறவருக்கும் வணக்க நண்பர்களே. சிவாஜி சோழன் நடிப்பில் வெளியான முதல் மரியாதை திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஏன்னா அந்த திரைப்படம் மிகச்சிறந்த ஒரு திரைப்படம். சிவாஜி சார் வயதாகி ஹீரோவாக நடித்த ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் அப்படின்னா அதுதான் அந்த ஒரு முதல் மரியாதை திரைப்படம். இப்போ அந்த திரைப்படத்தை பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1985 வெளியான இந்த ஒரு திரைப்படத்தில் ராதா, வடிவுக்கரசி ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. பாரதி ராஜா இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த படத்துடைய பின்னணி மற்றும் பாடல்களுடைய இசையை இளையராஜா பண்ணியிருந்தார். எல்லா பாடல்களுக்கும் வரிகளை வைரமுத்து எழுதியிருந்தார். பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்டு விரும்புமா. ஆனால் இந்த படத்தை பார்த்த வைரமுத்துவுக்கும் இளையராஜாவுக்கும் முதன் முதல்ல இந்த படத்தோட கதை பிடிக்கவே இல்லையா? இப்படி ஒரு கதையை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இருந்தாலும் பாரதி ராஜா தான் ரொம்ப நம்பிக்கையா, இல்லை மக்கள்லாம் ஏற்றுக்குவாங்க, நம்ம இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதில் இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் சிவாஜி சாரை நடிக்க வைக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டிருக்காங்க. பெரும்பாடுபட்டு தான் ஓகே பண்ணவே செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் ஓடாமல் போயிருந்தது அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வெளிவந்து எப்படிப்பட்ட வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக கூட இந்த ஒரு திரைப்படத்தை டிஜிட்டல் வெளியீடும் பண்ணியிருந்தாங்க. அப்பவும் கூட 100 நாட்களை தாண்டி ஓடி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படத்துக்கு 1986 சிறந்த தமிழ் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய விருதும் கிடைச்சது. இப்படிப்பட்ட இந்த ஒரு திரைப்படத்தில் சிவாஜி சார் நடிச்சிருக்கக்கூடிய ரோலில் முதன் முதல்ல நடிக்க இருந்தது வேற ஒரு நடிகராம். ஆமாம், இந்த படத்தில் சிவாஜி சார் முதன் முதல்ல நடிக்கிறதுக்கு கமிட் பண்ணவே இல்லை. அது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு நடிகரே கிடையாது, ஒரு பாடகர். யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை, இந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் தான். இவர் தான் இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா முதன் முதல்ல கமிட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு கதையை பாலசுப்ரமணியன்ட்டு போய் சொல்லவும் செஞ்சுருக்காரு. இந்த ஒரு கதை அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள், எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு நடிப்பு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சிவாஜி சாரை தேர்வு பண்ணி இந்த ஒரு படம் சிவாஜி சார் நடித்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிது. இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.